ரீசண்டாக இசைஞானி இளையராஜா அவங்களுடைய மகளான பவாதாரணி அவர்களுடைய இழப்பு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. முக்கியமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். பவாதாரணி அவங்களுடைய இழப்பு செய்தி கேட்டு நிறைய பேர் அவங்கவுங்களுடைய வருத்தத்தையும் ஆறுதலையும் சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. முக்கியமாக அவங்களுடைய உடல் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நிறைய செலிபிரிட்டிஸ் நேரில் வந்து அவங்கவுங்களுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் இளையராஜா அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் தெரிவிச்சிருந்தாங்க. பவாதாரணி அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இளையராஜா அவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்பத்தார இருக்கட்டும் இலங்கையில் போய் அவங்களுடைய உடலை பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய உடல் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த ஊரான தேனியில் அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடந்தது. அப்போ கூட எல்லாரையுமே நெகில வைக்கிற மாதிரி பவாதாரணி அவங்க பாடி இளையராஜா அவங்களுடைய இசையில வெளியான மயில் போல சாங்க இளையராஜா அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் பாடியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இளையராஜா அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தோணுது. முக்கியமா இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரான வெங்கட் பிரபு அவர்களும் பவாதாரணி கூட எடுத்த அந்த போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி பவாதா அவர் லாஸ்ட் பிக் டுகெதர் அப்படிங்கிற கேப்ஷனையும் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பவாதாரணி அவங்களுடைய இழப்பு இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே தெரியுது. தொடர்ந்து போவோம், நானும் இவனும் நாங்கள் போகாத ஊர் இல்லை நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சுற்றிருக்கோம் ரெண்டு பேருமே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் இவனுடைய நல்லது கிட்டது எல்லாத்துலேயுமே நான் இருந்திருக்கேன். அது வந்து இவனுக்கும் எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தமிழ் சினிமா கூட எல்லாருக்கும் தெரியும் நான் இவன் எந்த அளவுக்கு நானும் இவனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது பவதாவோட இழப்பு வந்து, ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் ஒரு விஷயம் வந்து பவதாவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு மாப்பிள்ளை தேடினதே நான் தான். இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்களே சபரி, அந்த பையனை நான் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி தான் அவர், நான் தான் ரெஃபர் பண்ணேன் இந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்குது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பவத்தாட்ட நான் வந்து நான் பேசி நாளாயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6 மாசமாக 8 மாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு முறை எங்கேயோ பார்த்தேன், பார்த்தபோது யார் வீட்டில் எங்கேயோ பார்த்தேன், ஒரு முறை பவத்தாவை பார்த்தேன். பார்த்துட்டு சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போனேன். இவன் தான் ரெகுலர் டச்சில் இருக்கும்ல, அப்புறம் அவங்க பவத்தா ஹஸ்பண்டும் ரெகுலர் டச்சில் இருக்கான், சபரி அவனும் ரெகுலர் டச்சில் இருக்கான். அவங்க அண்ணன் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டெய்லி 2 நாளைக்கு ஒருத்தர் பேசிடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு அப்டேட் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். அதனால் என்ன நடந்தது என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல, மனசு கஷ்டமாக இருக்குது. பவதா இப்படி இந்த சின்ன வயசில் இப்படி நடக்கும்னு, இது எப்படி சபரி இப்போ தாங்கிக்க போகிறான்னு தெரியல, ராஜா சார் எப்படி தாங்கிக்க போகிறான்னு தெரியல. அன்னடி இவன் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டார், அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்தே இவனுக்கு ரொம்ப, ஏன்னா ரொம்ப அக்கா மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி, அது வந்து ரொம்ப இப்படி ஆயிடுச்சு. இதை இந்த இதை இப்படி நடந்த ஒரு ஒரு சோக நிகழ்வை வந்து கான்ட்ரவர்சியாக பேசாதீங்க, அதுதான் எப்போதுமே தப்பு. அது அது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும், சும்மா ஏதோ சேனலில் பேசணும்னு பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு நாகரிகம் இல்லை. ஏன்னா நாங்கள் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு ஹெல்த்தில் இஷ்யூ வந்து கேன்சர் வந்து சரி அவங்க போயிட்டாங்க, அதுதான் நடந்த உண்மை.